ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி நேஹா கிராஃப்ட்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு வச்சு ஒரு கிராஃப்ட் வால் டெக்கர் பண்ண போகிறோம். அந்த வால் டெக்கர் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி, ஈஸியாக பண்ணிடலாம் பார்க்குறதுக்கு, ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃபுல் வீடியோ எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த கார்ட்போர்டில் வந்து நம்ம ஒரு ஃப்ரேம் மாதிரி நாலு சைடும் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோம். இதுக்கு மெஷர்மெண்ட்ஸ்லாம் இல்லை, சும்மா நார்மலாக ஒரு ஸ்கொயர் சைஸ் கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நாலு சர்க்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ணி எடுக்க போகிறோம். நாலுமே ஈக்குவல் சைஸஸாக இருக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து நாலு சர்க்கிள் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த நாலு சர்க்கிளையுமே நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் பண்ண போகிறோம். அந்த நாலு சர்க்கிளில் அந்த ஃப்ளவர்க்காக இந்த மாதிரி அந்த நாலு சர்க்கிளையுமே ஃபோராக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிளை வந்து இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி மிச்சம் இருக்க மூணுத்தையுமே பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. ஓகே, நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பட் கொஞ்சம் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க. அது ஏன்னு தெரியலை. ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், எப்படி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ யூடியூப் வீடியோஸ் பற்றி ஏதாச்சும் சஜஷன் சொல்லணும்னாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். அப்புறம் என் வீடியோஸில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் அதையும் நீங்கள் வந்து சொல்லலாம், நான் கண்டிப்பாக வந்து மாற்றிப்பேன். ஸ்டீப் நாலுத்தையுமே நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பெட்டல் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ட்ரா பண்ணாமல் அப்படியே கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு கூட கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள், ஈஸியாக வந்து எல்லாருமே கட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் இல்லை, நீல நீளமாக அந்த சூரியகாந்தி சன்ஃப்ளவர் ஃப்ளவர்ஸ்க்கெலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கூட இந்த பெட்டல் இந்த ஃப்ளவர் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நாளே கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டியாக வந்து ஒரு ஃப்ளவர் வந்து கிடைக்கும். இதே மாதிரி அந்த நாலத்தையும் வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த நாலு ஃப்ளவர்ஸ்லேயுமே ஒவ்வொரு பெட்டலை வந்து ஃபஸ்ட் இருக்க ஃப்ளவர்ஸில் ஒரு பெட்டல், செகண்ட் ஃப்ளவரில் ரெண்டு பெட்டல், மூணாவது ஃப்ளவர்ஸில் மூணு பெட்டல் கட் பண்ணும், நாலாவது ஃப்ளவரில் நாலு பெட்டல் கட் பண்ணும். இந்த மாதிரி தனித்தனியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த நாலு பெட்டல்ஸையும் நம்ம பக்கத்தில் இருக்க அந்த நம்ம கட் பண்ணோம்ல அந்த பெட்டல்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க ரெண்டு பெட்டல்ஸையும் சேர்த்து நம்ம ஒட்ட போகிறோம். இதே மாதிரி அந்த நம்ம கட் பண்ணியிருக்க எல்லாமே நம்ம வந்து பேஸ்ட் தான் பண்ண போகிறோம். எதுவும் வேஸ்ட் இல்லை. இந்த மாதிரி அந்த குட்டியாக ஒன் பெட்டல் கட் பண்ணலாம், அதையும் குட்டியாக ரோல் பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் யூடியூப்பில் கொஞ்சம் ஸ்லோ செட்டிங்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அப்படி இல்லைன்னா இந்த ஃப்ளவர் பண்ணுற வீடியோ நான் தனியாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து பக்கத்தில் வச்சு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒன் பெட்டல் கட் பண்ணலாம், அந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் குட்டி குட்டி சைஸஸாக வந்து நம்மளுக்கு வரும். ஆனால் எல்லா பெட்டல்ஸுமே நீங்கள் கண்டிப்பாக வந்து பக்கத்தில் இருக்க பெட்டல்ஸ் கூட சேர்த்து ஜாயின் பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்து ஃபுல்லாக ஒரு பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து லைட்டாக சிஸ்ஸர் யூஸ் பண்ணி, இல்லைன்னா நீங்கள் ஸ்கேல் ஏதாச்சும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போவே இன்னுமே பார்க்குறதுக்கு வந்து ஒரு நேச்சர், இந்த ஃப்ளவர் பண்ணும்போது ஒரு நேச்சரான ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதுக்காக லைட்டாக அந்த பெட்டல்ஸ் வந்து சிஸ்ஸரை யூஸ் பண்ணி எல்லா பெட்டல்ஸுமே பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பேக் சைட் பார்க்க பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பெண்ட் பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிறதுலே பெரிய ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த குட்டி குட்டியாக இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஒன் பெட்டல் கட் பண்ணலாம், அந்த ஃப்ளவர் தான் இதில் இருக்கிறதுலே பெருசு. அந்த ஃப்ளவர் வந்து நம்ம எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளவர் உள்ளே வச்சு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மூணாவது ஃப்ளவர் நம்ம பேஸ்ட் பண்ணும்போதும் அதில் வந்து லைட்டாக கீழே வந்து கார்னர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதை வந்து சிஸ்ஸர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது உள்ளே வந்து நல்லா பேஸ்ட் ஆகும். அதுக்காக தான். ஓகே,
இப்படி ஒவ்வொரு செட் ஆஃப் ஒவ்வொரு செட்ஸ் ஒவ்வொரு பெட்டல்ஸ் அந்த ஃப்ளவர் நம்ம குட்டி குட்டியாக ஃப்ளவரில் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணோம் அது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து அதுக்குள்ளே வச்சு வச்சு அப்படி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். லாஸ்ட்டு ஒன் பெட்டலில் ஒரு மாதிரி இந்த மாதிரி ஷார்ப்பாக ஊசியாக ஒன்று பண்ணியிருந்தோம் அதை மட்டும் அதுக்குள்ளே லாஸ்ட்டாக ஃபைனலாக வச்சு இன்சர்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் குட்டியாக சூப்பராக ஒரு வந்து நேச்சரான ஒரு ஃப்ளவர் ரோஸ் கிடச்ச மாதிரி கிடச்சிருக்கு. இதே மாதிரி நிறைய ரோஸஸ் வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், எல்லோ அந்த மாதிரி, ஆரஞ்ச் இந்த மாதிரி கலர்ஸ்லேயும் பண்ணியிருக்கேன். நீங்கள் சேம் கலர்ஸில் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் கலர் ஷீட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதே சேம் இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி கட் ஒரு பெட்டல் ஷேப்க்கு வந்து நம்ம கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு லீஃப் வந்து கிடைக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இல்லை நீங்கள் குட்டியாக லீஃப் ட்ரா பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லீஃப் ட்ரா பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய லீவ்ஸ் கட் பண்ணிக்கோங்க. பெரிய லீவ்ஸ்லாம் வேண்டாம், ரொம்பவே குட்டி குட்டியான லீவ்ஸ் நிறைய தேவைப்படும். இந்த கிராஃப்ட்க்கு ரொம்பவே குட்டி குட்டியான நிறைய லீவ்ஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் கலர் ஷீட்டை வந்து எடுத்திருக்கேன். நல்ல நீளமாக இருக்க மாதிரி ஒரு கலர் ஷீட் எடுத்துட்டு ஒரு கார்னர்லேருந்து பிஃபோர் ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட் கார்னரில் க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நீட்டான ஒரு நியூஸ் பேப்பர் டியூப் வந்து எல்லாருக்குமே பண்ண தெரியும். அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் டியூப் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து லாஸ்ட்டாக க்ளூ அந்த எட்ஜில் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்து ஃப்ளாட்டன் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கிள் அப்படி ரவுண்டாக வேண்டாம், ஃப்ளாட்டன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃப்ரேம்க்கு வந்து நான் பிளாக் கலர் வந்து பிளாக் கலர் கலர் பேப்பர் வச்சு தான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பிளாக் பேக்ரவுண்ட்லேயே இருந்தால் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது. நான் கொஞ்சம் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த ஷீட்ஸ் நம்ம எல்லா ஃப்ளவர் அப்புறம் அந்த நியூஸ் பேப்பர் ஸ்டிக்ஸு அதுக்கப்புறம் கல் இது அது வந்து லீவ்ஸ் மூணுமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரேம்க்கு வந்து நான் பிளாக் கலரில் சார்ட் பேப்பர் வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி அந்த நியூஸ் பேப்பர் டியூப் வந்து நம்ம ரெடி பண்ணோம்ல அதை வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து கையில் ப்ரெஸ் பண்ணி அப்படி சப்பையாக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து அந்த நியூஸ் பேப்பர் டியூப்பை வந்து இந்த மாதிரி ஒரு செடிக்கு வந்து பெரிய கொடி கொடியாக நம்ம எங்கே கொடி கொடியாக இருக்க மாதிரி தான் வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த இடத்துலலாம் இந்த மாதிரி இந்த நியூஸ் பேப்பர் டியூப் வந்து அப்படி ஸ்டெம் மாதிரி ஒரு செடியில் வந்து அப்படி வளைஞ்சு வளைஞ்சு எங்கெல்லாம் கிளையெல்லாம் போகுமோ அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு எப்படி பேஸ்ட் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி இந்த நியூஸ் பேப்பர் டியூப் அப்படி மேலே மேலே சைடில் அப்படி வச்சு வளைச்சி வளைச்சி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இந்த வீடியோ போகும். இது வந்து நீங்கள் ஸ்லோ பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு எங்கெல்லாம் பேஸ்ட் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி குட்டியாக கூட இந்த கிராஃப்ட் வந்து உங்கள்கிட்ட குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் நீங்கள் பண்ணி கூட குட்டியான ஃப்ரேமில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவுமே சூப்பராக தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இந்த லீவ்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த லீவ்ஸை ஃபுல்லாத்தையும் எடுத்து அந்த ஸ்டெம் நம்ம ஸ்டெம் ஓட்டணும்ல அதுக்கு மேலே வந்து வச்சு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த நம்ம வந்து ஸ்டெம் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் டியூப்பை வந்து ஸ்டெம்மை ஓட்டணும்ல அது வந்து அந்த ஃப்ரேம்க்கு பேக் சைடில் தான் ஓட்டணும், ஃப்ரண்ட் சைடில் ஓட்டிடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளவர்ஸ் எங்கெல்லாம் நான் பேஸ்ட் பண்ணணும்னு தோணுதோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த ஃப்ளவர் பேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்டெம்ஸ் இல்லைன்னா அந்த இடத்துலையும் நீங்கள் ஸ்டெம்ஸ் கொஞ்சம் திருப்பி ஃப்ரேமை திருப்பிட்டு பேஸ்ட் பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த ஃப்ளவர்ஸ் ஒட்டணும் பட் ஸ்டெம் இல்லைன்னு அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா திருப்பி அந்த மாதிரி பேக் சைடில் அந்த ஃப்ரேமை திருப்பிட்டு அந்த ஸ்டெம் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையும் இந்த ஃப்ளவரை வந்து பேஸ்ட் பண்ணிக்கேன். இப்போ வந்து ஒரு ஃப்ரேம் வந்து ஒரு ஃப்ரேமில் வந்து ஒரு பெரிய செடி வந்து வளர்ந்து அதில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் பூத்துருக்க மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து லீவ்ஸ் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ
பார்த்து பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம இது எல்லாத்துக்குமே லீவ்ஸ் பேஸ் பண்ண போகிறோம். நான் லீவ்ஸ் வந்து குட்டி குட்டி லீவ்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி குட்டி குட்டி லீவ்ஸ் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு சைட்லேயுமே லீவ்ஸ் இருக்க மாதிரி பார்த்து பேஸ் பண்ணிக்கோங்க. இந்த நான் லீவ்ஸ் பேஸ் பண்ணுறது ஃபுல்லாக வந்து வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது, அப்படி ஃபுல்லாத்தையும் காமிச்சிருந்தா, அதனால் நான் ஷார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து நான் பேஸ் பண்ணியிருக்க மாதிரி பேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு எங்கெல்லாம் லீவ்ஸ் இப்போ ஒட்டணும்னு தோணுதோ அந்த இடத்துலலாம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி லீவ்ஸை வந்து குட்டி குட்டி லீவ்ஸாக வந்து கட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த கிராஃப்ட் வந்து ஈவினிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் அந்த லீவ்ஸ் எல்லாம் ஒட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே கொஞ்சம் நைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் இக்னோர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை நம்ம வந்து வாலில் ஹேங் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோதான் இந்த கிராஃப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த எல்லோ லைட் எல்லோ கலர் வால், எங்கள் வீட்டு வால், அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் ஃப்ரேம் வந்து வச்சு இந்த மாதிரி லீவ்ஸ் இருக்குது. ரொம்பவே சூப்பராக யூனிக்காக இருக்குது. இது வந்து நிஜமாகவே நீங்கள் பண்ணீங்கன்னே நிஜமாகவே நம்ம பண்ணதுன்னே சொல்ல முடியாது. ஒரு ரியலாக ஒரு சூப்பரான எஃபெக்டில் தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த கிராஃப்ட் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிராஃப்ட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். கொஞ்சம் கலர் பேப்பர்ஸும் கார்ட்போர்டும் மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக அந்த கிராஃப்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக அந்த கிராஃப்ட் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்கிற ஆப்ஷன் வரும், அதையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.